Hi friends, this is part 2. Who are you or who am I? In the next video, we will talk about it. First part, who are you, who am I? Getting it? Very good. Now, number yar. அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆக்டர் விஜய் தளபதி சொன்ன மாதிரி நம்ம வேற 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 லெவல். ஆமாவா இல்லையா? எஸ், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வேற லெவல். அதே மாதிரி நம்ம தலை அஜித் சொல்லியிருப்பார், ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நொடியும் நானாக செதுக்குனது. எஸ், அந்த மாதிரி ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் பாசிட்டிவ்லி. யூ ஆர் ஹாவ் சம் பவர்ஃபுல், யூனிக் அண்ட் கிரேட். ஸோ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் உங்களை யாருன்னு கொஞ்சமாச்சும் யோசித்திருப்பீங்க, இல்லைனா கொஞ்சமாச்சும் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு மேஜிக் என்னன்னு பார்ப்போம். எஸ், வாட் இஸ் த டூ மேஜிக் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் வி ஆர் கோயிங் டு சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். 80 பேஜஸ் நோட் புக் எடுத்திருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாமே எழுத சொன்ன, அதாவது உங்கள் ஸ்ட்ரென்த். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதாவது உங்களுடைய வீக்னஸ் எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸாக எழுத சொல்லியிருந்தேன். பேராகிராஃபாக எழுத வரான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன், உங்களை பற்றி உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லி இருக்கக்கூடாது, உண்மையே தான் இருக்கணும். ஏன்னா இந்த நோட் புக் உங்ககிட்ட ஒண்டி தான் இருக்கும்போது நீங்கள் இந்த நோட் புக்கை மற்றவங்கிட்ட காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது உங்களுக்காக நம்ம லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற பட்சத்தில் எழுதுகிற விஷயம் மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் உண்மையை மட்டுமே எழுதணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மற்றவங்களுக்கு சில விஷயம் தெரியாது. நம்மளை பற்றி நம்மளுக்கு ஒண்டி தான் நிறைய விஷயம் தெரியும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இந்த நோட் புக்கில் உண்மையாக நம்மளை பற்றி நம்மளே சொல்ல போகிறோம். நோ அடிஷன்ஸ், நோ டெலிஷன்ஸ், நோ ஆல்ட்ரேஷன்ஸ். புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருப்பீங்க. 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்டோ 50 பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டோ எழுதி வைக்க சொல்லியிருந்தேன். என்ன அந்த ரெண்டு மேஜிக் இப்போ ஆகிருக்கோன்னா, 1 வீக் அப்புறம் இந்த நோட் புக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு சண்டேவாக இருந்தால் பெட்டர், அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும், எடுத்து பார்க்கறதுக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த சண்டேயில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜிக் நடந்திருக்கும். என்னென்னா, நிறைய விஷயம் நெகட்டிவில் இருந்த விஷயம் பாசிட்டிவாக மாறி இருக்கும். எப்படின்னா, நான் பெட்டுக்கு லேட்டாக போவேன், லேட்டாக ஏஞ்சிருப்பேன், லேசியாக இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ல மாறிட்டு இருக்கும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கும். எஸ் அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இன் யர் லைஃப். அதே மாதிரி அடிஷ்னல் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே வந்திருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு நடந்திருக்கும், நடக்கும், நடந்தே தீரும். இது உடனே ஒரே நாளில் நடக்காது, 1 வீக், 1 மந்த், 2 மந்த்ல இந்த சேஞ்சஸ் ஆகும். இப்படி ஆவச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் உங்களுடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் யூஆர் ஷுவர்லி யூஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஹூ ஆர் யூ, அண்ட் ஷுவர்லி யூஆர் கோயிங் டு பி வின்னர் தேர் ஆஃப்டர். நோ ஒன் கேன் ஸ்டாப் யுவர் சக்ஸஸ். யூ வில் வின் அண்ட் யூ வில் பிகம் வின்னர். ஐ ஹோப் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் வித்தின் யூ அண்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் வரும், வந்து இருக்கும். கீப் கண்டினியூவிங் டெய்லி. எஸ் யுவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் யூ வில் பி சேஞ்ச். ஐ அஷூர் யூ ஆல் டு கிளைம் 1000 ஸ்டெப்ஸ். வாட் வி ஹவ் டு டூ ஃபஸ்ட்? ஃபஸ்ட் கிளைம் 1 ஸ்டெப்.
there is no elevator to success. You have to take the stairs. சும்மா வீம்பி வேணால் நம்ம சொல்லலாம், நான் ஸ்டேஜ்லாம் போக மாட்டேன், நான் வந்து லிஃப்டில் போவேன், எலிவேட்டர்ஸில் போவேன், ஜம்ப் பண்ணி போயிடுவேன் ஈஸியாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக மாட்டேன்னு. இல்லை, லைஃப்பில் நீங்கள் வின் பண்ணனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயாகணும். டு கிளைம் 1000 ஸ்டெப்ஸ் ஷோர்லி யூ ஹவ் டு டேக் ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஒன் பை ஒன்னாக தான் வின் பண்ண முடியும். இஃப் யூ லைக் டு வின், யூ ஹவ் டு அனலைஸ் அண்ட் ஃபைண்ட் ஹூ யூ ஆர். ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம், இந்த சின்ன கேள்வி ஊ ஆர் யூ, ஊ ஆம் ஐ, இது கண்டுபிடிச்சா நம்ம லைஃப்பில் வின் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். வந்திருந்தால் நல்லது, ஏன்னா ஒரு டைமண்ட் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், பட் அதோடைய லெவல் வேல்யூ பார்த்திங்கன்னா வேறு லெவல். அந்த மாதிரி தான் நம்பளுக்கும், ஹாவ் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நீங்கள் வெற்றியை நோக்கி செல்கிறீர்கள் கண்டிப்பாக. ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட் இன் மை ஜேர்னி. Don't believe in luck, believe in hard work. Don't stop until you are proved. If you like this video, please subscribe this channel and also share this video. See you in another inspirational motivational video speech. Until then, bye.